பாலகர் தினம் உலக அளவில் இந்தியர்கள் தங்களது அடையாளத்தை பெருமிதத்துடன் வெளிப்படுத்துவதற்கான அங்கீகாரமாக திகழ்கிறது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. இந்திய மருத்துவ சங்க பிரதிநிதிகளுடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா சந்திப்பு. கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கை குறித்து ஆலோசனை. சாதி, வருமானம், இருப்பிடம், வாரிசு சான்றிதழ்களை காலதாமதமின்றி வழங்க வேண்டும். அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். நாடு முழுவதும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்கான மருத்துவ உபகரணங்கள் தயார் நிலையில் உள்ளன. மாமல்லபுரத்தில் மருத்துவ நிபுணர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் பாரதி பிரவீன் பவார் பேச்சு. குமரிக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழக்கிறது. தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு.